மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்க நினைக்கும் கருப்பர் கூட்டம் மலிவான அரசியல் ஆதாயம் தேடும் மங்குனி கூட்டமா இந்த கருப்பர் கூட்டம் சட்டத்தின் பிடியில் இவர்களுக்கு என்ன தண்டனை அனைவருக்கும் வணக்கம் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் முகக்கவசமும் தனிமனித இடைவெளியையும் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் மற்றும் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் பதிவிற்குள் செல்லலாம் அதற்கு முன்னர் இந்த தளத்தில் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள் வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் கொரோனா என்ற அரக்கனின் கொடூர தாண்டவம் வேலை பறிபோன நிலைமை அல்லது வேலை செய்தும் ஊதியம் கிடைக்காத நிலைமை வாடகை கொடுக்க முடியாத நிலைமை குழந்தைகளுக்கு எப்படி கல்வி கட்டணம் செலுத்துவது என்ற கவலை போன்ற பல பிரச்சனைகளில் மக்கள் வாடிக்கொண்டிருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு புதிய சர்ச்சை உருவாகியுள்ளது ஒரு மதத்தினரின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் வண்ணம் மலிவான இந்த விளம்பரம் தேவைதானா அவமானப்படுத்தும் வண்ணம் தேவையில்லாமல் ஒன்றை ஒளிபரப்பி மனதை நோகடிக்க செய்து வருகின்றனர் உண்மையில் கடவுள் பக்தி என்பது என்ன நிலையில்லாத மனித வாழ்க்கையில் ஆமாங்க நாலு மாதத்திற்கு முன் நினைத்திருப்போமா இப்படி நம் வாழ்க்கையே புரட்டி போடும் என்று அந்த வாழ்க்கை என்னும் கடும் புயலில் கலங்கரை விளக்கமாக இருப்பதுதான் இறை நம்பிக்கை எனக்கு எல்லா மதத்திலும் நண்பர்கள் உண்டு முதலில் கந்த சஷ்டி பற்றி பார்ப்போம் முருகபக்தர் பால தேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் அவதிப்படுகிறார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் பலன் இல்லாததால் அவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வருகிறார் அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பமாகி இருந்தது திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை முடிவை எடுத்துக் கொள்ளலாமே என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார் முதல் நாள் செந்தூர் கடலில் புனித நீராடி முருகனை வழிபட்ட பிறகு கோவில் மண்டபத்தில் கண்களை மூடி தியானத்தில் அமர்ந்தார் அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார் அடுத்த நிமிடமே பாலதேவராய சுவாமிகள் மனதில் பக்தி வெள்ளமானது பிரவாகம் எடுத்து ஓடியது சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டருக்கு செங்கதிர்வேலோன் என்று துவங்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான சஷ்டி கவசத்தை முதன்முதலாக எழுதி முடித்தார் முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் பழனி சுவாமிமலை திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை இயற்றி முடித்தார் இவ்வாறாக ஆறு சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்த அவரை வாட்டி வந்த வயிற்றுவழி முற்றிலும் காணாமல் போனது கந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை அறிந்த சுவாமிகள் மிகுந்த பர கந்த சஷ்டி கவசம் சொல்லும் போது நம் உடலில் உள்ள ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்கும் இதை விஞ்ஞான ரீதியிலும் நிரூபிக்கலாம் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாயுதனை பெருவேல் காக்க கண்ணம் இரண்டும் கருணைவேல் காக்க என் இளங்கடுத்தை இனியவேல் காக்க என்று இப்படியே உடலில் ஒரு அங்கம் விடாமல் வேல் காக்க என்று கூறுகிறோம் இப்படி தினசரி நம்முடைய வாயால் ஒவ்வொரு பாகத்தை பற்றி சொல்லும்போது நமது மனது அந்த உறுப்பில் நிலை கொள்கிறது மனது தியானிக்கும் அங்கத்தினை நமது மூளை தானாகவே ஒரு சில விநாடிகள் கூர்ந்து கவனிக்கிறது இப்படி மூளையின் தனி கவன வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படைகிறது இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் நாம் இருமுறை நம் உடல் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலின் சிறு சிறு குறைபாடுகளை மூளை தாமாகவே சரி செய்து கொள்ள தூண்டுதலாக அமையும் எனது குடும்ப நண்பரின் மகள் குழந்தையிலிருந்தே திக்கி திக்கி பேசுவார் அவருக்கு தன் மகளை பற்றி மிகுந்த கவலை பார்க்காத சிகிச்சையில்லை ஒரு முருக பக்தர் தினமும் கந்தசஷ்டி கவசத்தை சத்தமாக பாடச் சொன்னார் என்ன ஆச்சரியம் பூரண குணமடைந்து என்று அந்த பெண் கல்லூரி தமிழ் பேராசிரியாக பணிபுரிகிறார் மற்றும் ஒரு நண்பருக்கு நடந்த ஒரு அற்புதத்தை பார்ப்போம் தொழிலில் நஷ்டம் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் தோல்வி எனவே தற்கொலை முடிவுக்கு வந்துவிட்டார் அந்த நேரத்தில் அவரது நண்பர் தொலைபேசியில் அழைத்தார் இன்று இரவு ஒரு அமாவாசை ஜபம் இருக்கிறது அதில் நீ மிக அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார் எப்படியும் சாக போகிறோம் இன்று ஒரு இரவு நண்பர் சொல்லும் இடத்திற்கு போய்தான் பார்ப்போமே என்று அவருடன் சென்றார் அங்கு சென்றவுடன் அதிர்ந்து விட்டார் ஐயாயிரம் பேர் ஒரு மைதானத்தில் கூடி நின்று இயேசு கிறிஸ்துவை வழிபட்டு பிரார்த்தனை செய்த வந்தனர் அவருக்கு மனதில் ஒரு தன்னம்பிக்கை பிறந்தது இவ்வளவு பேர் நமக்காக ஜெபம் செய்யும் பொழுது நாம் ஏன் தற்கொலை முடிவுக்கு செல்ல வேண்டும் என்று இயேசுவை முழுமையாக நம்பி தனது வாழ்க்கையை மறுபடியும் தொடங்கினார் இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் சட்ட ஆலோசகராக இருக்கிறார் அவரது மனைவி சிங்கப்பூரில் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார் ஆக அவரது வாழ்க்கையே மாறிவிட்டது காரணம் நம்பிக்கைதான் இறை தூதர் முகமது நபி அவர்கள் அல்லாவின் கிருபையை கூறி மக்களுக்கு தொண்டு செய்து வந்தார் ஏனோ அவர் செல்லும் பாதையில் வசித்து வந்த ஒரு வயதான பெண்மணிக்கு அவரை கண்டாலே பிடிக்கவில்லை அவர் செல்லும் போதெல்லாம் மாடியிலிருந்து வேண்டுமென்றே குப்பைகளை அவர் மீது வீசுவார் இறை தூதரும் அதை பெருதுபடுத்தாமல் அங்கிருந்து சென்று விடுவார் ஒரு நாள் அந்த பெண்மணிக்கு கடுமையான காய்ச்சல் படுத்த படுக்கையாக வீட்டிலேயே கிடந்தார் ஒரு வாரம் கழிந்தது திடீரென்று அவரது அறைக்குள் முகமது நபி நுழைந்தார் அவ்வளவுதான் அந்த பெண்மணிக்கு உடலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது தன்னை பழிவாங்கத்தான் வந்திருக்கிறாரோ என்று கொண்டாள் ஆனால் இறைதூதரோ ஏன் அம்மா ஒரு வாரமாக என் மீது குப்பையை வீசவில்லை உடல்நிலை சரியில்லையா என்று கூறி அவர் கூடவே இருந்து உதவி செய்து அவரை குணமாக்கினார் அந்த பெண்மணி இறை கருணையான செயலால் மனம் நெகிழ்ந்து போனார் இந்து கிறிஸ்தவம் இஸ்லாமியர்கள் எல்லா மதத்தினருக்கும் உண்மையில் இறைவன் பல வடிவங்களில் அருள் புரிகின்றார் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நமது நாட்டின் சிறப்பு ஒவ்வொரு மனிதரும் மற்றவர்களின் உணர்வுக்கு கொள்கைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தே இந்திய மக்கள் நூற்றி நாற்பது கோடி பேரும் வாழ்கிறோம் சில புல்லுருவிகள் அந்த ஆத்மார்த்தமான புரிதலை சிதைக்க பார்க்கிறார்கள் அதற்கு நிச்சயம் நாம் இடம் கொடுக்க கூடாது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்திய தண்டனை சட்டமும் அதற்குரிய எல்லா வகையான பாதுகாப்புகளை நமக்கு வழங்கியுள்ளது அவைகளை பற்றியும் இப்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அடிப்படை உரிமைகள் என்பது இந்திய அரசியல் சாசனம் தனது மூன்றாவது அத்தியாயத்தில் வழங்கியுள்ள உரிமைகளுக்கான சாசனம் ஆகும் அது இந்திய நாட்டின் குடிமக்கள் என்ற முறையில் அமைதியான முறையிலும் இணக்கத்துடனும் வாழ்வை மேற்கொள்ள தேவையான சுதந்திரங்களை நமக்கு வழங்குகிறது இந்த இந்திய அரசியலமைப்பின் சட்ட விதி பனிரெண்டு முதல் முப்பத்தி ஐந்து வரை ஆறு வகை உரிமைகள் குறித்து விவரிக்கும் அரசியலமைப்பின் மூன்றாவது பகுதியான இது இந்தியாவின் மேக்னா கார்ட்டா என்று அழைக்கப்படுகிறது ஒரு இந்திய குடிமகனுக்கு சமூக உரிமை பேச்சுரிமை எழுத்துரிமை கூடி வாழும் உரிமை அமைதி வழிபாட்டு உரிமை சுதந்திர சமய உரிமை எல்லாம் வழங்கப்பட்டுள்ளன இந்த உரிமைகள் மறுக்கப்பட்டாலோ அல்லது மீறப்பட்டாலோ இந்திய தண்டனை சட்ட விதிகளின்படி இது குற்றமாக வரையறுக்கப்பட்டுள்ளது தனக்கு அளிக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின்படி ஒவ்வொரு இந்திய குடிமகனும் அதை சுதந்திரமாக அனுபவிக்க கடமைப்பட்டவர்கள் நமது அரசியலமைப்பின் அடிப்படை உரிமையானது உலகின் வேறு எந்த நாட்டின் அடிப்படை உரிமைகளை காட்டிலும் அதிக விரிவானது சரி இப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சாசனம் நமக்கு அளித்த உரிமைகள் சமூக விரோதிகளால் பாதிக்கப்படும் பொழுது இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் அதாவது இந்தியன் பீனல் கோட் அவர்கள் உரிய தண்டனைகளை எப்படி அளிக்கின்றது என்பது பற்றி பார்ப்போம் இந்திய தண்டனை சட்டப்பிரிவு நூற்றி ஐம்பத்தி மூன்று ஏ இதன் உட்பிரிவு ஒன்றில் உட்பிரிவு ஏ ஆனது பேச்சாலோ எழுத்தாலோ அல்லது சைகையாலோ மத இன மொழி சாதி சமய சம்பந்தமான விரோத உணர்வுகளை தூண்டிவிட முயற்சி செய்வது குற்றமாகும் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது உட்பிரிவு ஒன்றின் உட்பிரிவு பி ஆனது அத்தகைய விரோத உணர்ச்சிகளால் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்துவதும் குற்றமாகும் என்று கூறுகிறது உட்பிரிவு ஒன்றின் உட்பிரிவு சி ஆனது குற்றம் என்று கருதக்கூடிய வன்முறை அல்லது வன்செயலை பயன்படுத்தும் கருத்துடன் அல்லது பயன்படுத்த பயிற்சி அளிக்கும் கருத்துடன் பயிற்சி இயக்க நடவடிக்கைகளில் பங்கு பெறுவோர் குற்றம் புரிந்தவர் ஆவார் இந்த குற்றத்திற்கு தண்டனையாக ஆண்டுகள் வரை அல்லது அபராதத்துடன் சேர்ந்த விதிக்கப்படும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்று ஐம்பத்தி மூன்று இன் உட்பிரிவு இரண்டின்படி இதற்கு முன்னர் சொன்ன குற்றங்களை வழிபாடு நடைபெறும் இடத்தில் செய்வதும் குற்றமாகும் அதற்கு ஐந்து ஆண்டுகள் வரை சிறைக்காவலும் அபராதமும் அல்லது இரண்டும் சேர்ந்து விதிக்கப்படும் அதேபோல் இந்திய தண்டனை சட்ட பிரிவு இருநூற்று தொன்னூற்றி இரண்டில் துண்டு பிரசுரம் செய்தித்தாள் எழுத்துரு சித்திரம் ஓவியம் வரைபடம் அல்லது ஏதாவது ஒரு பொருள் காம உணர்ச்சியை தூண்டுவதாக அல்லது காம இச்சைகளை ஈர்ப்பதான ஆபாச பொருட்களை விற்றாலோ வாடகைக்கு விட்டாலோ விநியோகித்தாலோ பொது இடத்தில் பார்வைக்கு வைத்தாலோ அது முதல் குற்றமாக இருப்பின் இரண்டு வருடங்கள் வரை சிறை தண்டனையுடன் அபராதமும் விதிக்கப்படும் அதே குற்றம் மீண்டும் தொடர்ந்தால் ஐந்து வருடங்கள் வரை நீட்டிக்கப்பட கூடிய சிறை தண்டனையும் அபராதமும் இதில் விதிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக இந்திய தண்டனை சட்ட பிரிவு பிறருக்கு தொல்லை தரும் வகையில் பொது இடத்தில் எந்த ஆபாச செயலை புரிந்தாலும் அல்லது ஆபாசமான ஒரு பாடலை பாடினாலும் வாசகத்தை உச்சரித்தாலும் சொன்னாலும் இந்த குற்றத்திற்கு மூன்று மாதங்கள் வரை சிறை காவல் அல்லது அபராதம் அல்லது இரண்டும் சேர்ந்து தண்டனையாக விதிக்கப்படும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு எந்த ஒரு வகுப்பினரது மதத்தை அவமதிக்கும் நோக்கத்தை வழிபாட்டு தலத்தை சேதப்படுத்தும் நபருக்கு இரண்டு வருடங்களுக்கு நீட்டிக்கப்படக்கூடிய சிறை தண்டனை அல்லது அபராதத்துடன் தண்டனையும் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் இந்திய தண்டனை சட்ட பிரிவு வழிபாடு அல்லது மதத்தின் செயல்பாடு சம்பந்தப்பட்ட வதந்தியையும் அல்லது அறிக்கையையும் வெளியிடுதல் அல்லது பரப்புதல் சமூகத்தின் நபர்களை தூண்டும் நோக்கத்துடன் செயல்படுதல் ஆகிய குற்றங்களுக்கு மூன்று ஆண்டுகள் வரை அபராதத்துடன் கூடிய சிறை தண்டனை விதிக்கப்படும் ஆக குற்றம் புரிபவர்களை தண்டித்து மக்கள் எல்லா வகையிலும் அமைதியாக ஒற்றுமையாக வாழ்ந்திட சட்ட விதிகளை நமது முன்னோர்கள் ஏற்படுத்திக் கொடுத்துள்ளனர் அதன் மூலம் எங்களை கண்களை இமை காப்பது போல் காத்திட நீதிமன்றங்களும் நீதியரசர்களும் இருக்கிறார்கள் சமூகத்தை திருத்த துடிக்கும் அறிவு ஜீவிகளே எங்களை நிம்மதியாக வாழவிடுங்கள் நாங்கள் எங்கள் குழந்தைகளை மசூதிக்கு கொண்டு சென்று அங்கிருந்து வெளிவரும் பக்தர்களிடம் ஆசி வாங்கி குழந்தைகளை ஆரோக்கியமாக்குவோம் புனித ரம்ஜான் நாட்களில் உரிமையாக இஸ்லாமிய நண்பர்களுக்கு வாழ்த்து கூறுவோம் செல்லும் வழியில் ஏதாவது ஒரு கிறித்தவ தேவாலயம் வந்தால் ஒரு நிமிடம் நெஞ்சில் கை வைத்து கும்பிட்டு விட்டு செல்வோம் நாங்கள் வேளாங்கண்ணி மேரி மாதாவை எங்கள் மாரி அம்மாவாகவே எண்ணுகிறோம் என்ன கூட்டமானாலும் சரி எங்களை பிரிக்க என்ன சதி செய்தாலும் சரி அதை எங்கள் மதி கொண்டு வீழ்த்துவோம் ஜெய் ஸ்ரீராம் அல்லாஹு அக்பர் அலெலுயா வழக்கம் போல் பதிவினை அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி